அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் ஆகஸ்ட் மாதம் 2021 எப்படிப்பட்ட பொது பழங்கள் ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துட்ருக்கக்கூடிய அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு, நாம் நல்லா லக்னத்துக்கு பலன் சொல்லிகிட்டு இருந்தேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ராசிக்கு பலன் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீங்கள் லக்னத்துக்கு தானே பலன் சொல்லிகிட்டு இருந்தீங்க, இப்போ ராசிக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்களே அப்படின்னு. ஏன் சொல்ல ஆரம்பித்தேன்னா, நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியல. உங்களுடைய ராசி தெரியுது, உங்களுடைய நட்சத்திரம் தெரியுது, ஆனால் லக்னம்தான் பிரதானம், அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையே இயங்கிக்கிட்டு இருக்குது. அது நிறைய பேருக்கு அதில் ஆர்வம் இல்லையா என்னன்னு தெரியல, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ராசியை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எங்கள் லக்னம் என்ன, என்ன சார் இருக்கும், அது என்னான்னு இதே கேள்வியாக கேட்குறதுனால தான் நான் வந்து இப்போ எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம், அதனால் ராசியை மாத்திரம் சொல்ல ஆரம்பித்தேன். இதில் நிறைய பேர் உங்கள் லக்னத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் லக்ன பலன்களும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஒரு அடிப்படையான விஷயத்தை நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ போடக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே அது லக்ன பலனுக்கும் ஒத்து வரும், ராசி பலனுக்கும் ஒத்து வரும், அது மாதிரி தான் நான் இப்போ பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இருந்தால் கூட ஒருத்தங்களுக்கு ஒரு லக்னம் ஒன்று இருக்கும், ராசி ஒன்று இருக்கும், அப்போ எப்படி பார்க்குறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அப்படிங்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு ஒருத்தர் கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, நீங்கள் கடக ராசியில் பிறந்திருப்பீங்க, அப்போ என்னுடைய வீடியோவை நாங்கள் கடக ராசியில் பார்க்குறதா கும்பராசியில் பார்க்குறதான்னு நீங்கள் கடகத்துக்கும் பாருங்கள், அந்த மாதம் கும்பத்துக்கும் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இனி வரும் காலங்களில் பூராமே அப்படி தான். அப்போ ஒவ்வொருத்தங்களும் சராசரி ஒரு 2 ஆடியோ கேட்குற மாதிரி தான் இருக்கும், கேட்டு பாருங்கள், ரொம்ப கரெக்டான பலன்கள் ஓரளவுக்கு வரும். பெரும்பாலும் கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க, சார் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, நடக்கிறது இல்லை, நிறைய பேர் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு. ஒரு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சுக்குங்க, இது பலன்கள் அத்தனையுமே பொது பலன்கள் தான், சிறப்பு பலன்கள் இல்லை. சிறப்பு பலன்கள்னு சொன்னால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பலன்கள். அந்தந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆடியோவில் பூரா பொது பலன்களாக இருக்கும். இதுவுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஒட்டி, அதனால தான் உங்களை லக்ன பலன் நான் பார்க்க சொல்கிறது. நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதன் அடிப்படையில் இந்த பலன்களை பார்க்குற போது, நான் சொல்லக்கூடிய பலன்களை பார்க்குற போது ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதனால் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் கன்னியா லக்னத்தில் பிறந்திருப்பார், அவர் வந்து மிதுன ராசியில் பிறந்திருப்பார். அப்போ நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்துக்கு கன்னிக்கும் பாருங்கள், மிதுன ராசினா மிதுன ராசிக்கும் பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்துக்கான பொது பலன்களை கரெக்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் நான் இன்றைக்கி கிளியர் கட்டாக சொல்கிறேன், ஜோதிடம் என்றைக்கும் பொய்யல்ல. ஒன்றும் ஜோசியர்களுக்கு சொல்ல தெரியாமல் இருக்கும், இல்லை உங்களுடைய ஜாதகம் சரியாக இல்லாமல் இருந்தால் தான் ஒழிய பலன்கள் எப்பயுமே மாறுபடுறது இல்லை. அப்படி பார்க்குறபோது இந்த ஆகஸ்ட் மாதம் பொது பலன்கள், அதுக்கு முன்னாடி திருக்கணி, நான் பார்க்குறது அத்தனையுமே திருக்கணித பஞ்சாங்கம் தான், நான் எப்பயுமே வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறது இல்லை. திருக்கணித பஞ்சாங்கப்படி பிளானட்ரி பொசிஷன் இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது ரிஷபராசியில் ராகு பகவான் இருக்கார், கடகராசியில் சூரியன், சிம்மராசியில் செவ்வாய் புதன், கன்னி ராசியில் சுக்கிரன், விருச்சக ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சனி வக்ரம், கும்பராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பிளானட் சேஞ்சஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியன் சிம்மத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு 26ஆம் தேதி மந்த் எண்டில் புதன் வந்து கன்னிக்கு வர்றார். இந்த பிளானட்ரி பொசிஷன் அடிப்படையில் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். அவரும் வக்ரகதியில் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே இதுவரைக்கும் இருந்த ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு நீங்கும். என்ன ஒன்று, சனினாலே சோம்பல்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த சோம்பலை விட்டுருங்க, சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. அதுவே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் வெற்றியும் கொடுக்கும். உங்களுடைய சிந்திக்கும் திறன் கூடும். வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய முன்னேற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இந்த மாதம்
உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடும். குறிப்பாக உங்களுடைய திறமைகள் வெளிப்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரகத்தியில் இருக்கார். ரெண்டாம் இடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை சொல்கிறது. அங்கே குரு பகவான் இருக்கார். குரு இருந்தாலே தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், லிக்விட் கேஷ் இதெல்லாமே இந்த மாதம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம். குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இது எல்லாமே இருக்குது. லீகலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அது இந்த மாதம் நீங்கள் லீகலாக பண்ணலாம். ஒரு விஷயம், இந்த மாதம் குரு ரெண்டில் இருக்கிறதுனால நிறைய நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், ஒரு சிலர் ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்குவீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கலைன்னா கூட ஏற்கனவே வாங்கி வச்சுருத போட்டு அழகு பார்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதோட டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா, அல்லது லாக்கரில் எதுவும் நகை வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம், அல்லது அழகு வச்சுருந்தா கூட கைக்கு அல்லது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுடைய மூணாமதிபதி குருவே ரெண்டில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய சகோதரர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக இளைய சகோதரர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவு அல்லது அவர் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் மூத்த சகோதர சகோதரிகளாக இருந்தால் அவர்கள் இடம் வாங்குவதற்கு, வீடு வாங்குவதற்கு, வண்டி வாகனம் வாங்குவதற்கு, நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுடைய ரெண்டாம் இடத்தை வச்சு இளைய சகோதரிகளுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உண்டு. உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கார். அவரோட சூரியன் இருக்க பின்னாடி வர்றாரு, புதனும் வர்றாரு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் கமிஷன் ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை. ஐடியில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நார்மலாக இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குன்னா சேல்ஸ் ஆகும். சொத்துக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் இந்த மாதம் அது பார்ட்டிசிபேட் ஆகும். அதனால் உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் அல்லது ப்ராப்பர்ட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போயிடுவீங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது ஊர் மாற்றம் இருக்குது. ஷோல்டர் பெயின் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். குறிப்பாக பேச்சு, பல்லு இதிலெல்லாம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. உங்களுடைய நான்காம் அதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம், குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். வண்டி வாகனங்கள் இருந்தால் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, அடிக்கடி மெக்கானிஷியல் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். வைத்திய செலவு, தேவையற்ற செலவினங்கள் இருக்கும். வீடாக இருந்தால் ரெனோவரேஷன் அல்லது மராமத்து அல்லது ஏதாவது தேவையற்ற செலவினங்கள் இருக்கும். அது ரொம்ப நல்லது. போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. அதை கட்ட ரொம்ப நல்லது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு பகவான், அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கார். அது ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. அதே அஞ்சில் ராகு இருக்கார். எதிர்பாராத ஒரு டூர் அல்லது ட்ராவல், கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்களும் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க. பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். உல்லாசங்கள் இதெல்லாமே மகிழ்ச்சி, உங்களை அறியாத உற்சாகம் இருக்கும். அதே சமயத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது உங்களை அறியாத மந்திர பிரயோகம், ஆன்மீகமான விஷயங்களை உங்களுக்கு ஈடுபாடு, குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு அறியாமே கூடும். ஷேர் மார்க்கெட்டில் கமிஷன், புரோக்கரேஜு, ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன், ரேஸ், லாட்ரி இதெல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது.
வருமானம் நார்மலாக இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்புண்டு தான் சொல்லணும். நீங்கள் இந்த காலத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. குடும்பத்தில் புது வரவு இருக்குது. உங்களுடைய ஆறாம் அதிபதி புதன் எட்டில் இருக்கார். அப்படி இருந்தனாலே செவ்வாயோடையும் சூரியனோடையும் மாதத்தின் மத்தியத்தில் சூரியன் வர்றார், கவனமாக இருக்கணும். ஆறாம் இடம் சர்வீஸ், எட்டாம் இடம் பிரச்சனை. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், கிடைச்ச வேலையை பொறுமையாக சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம், வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ண வேண்டாம், பேப்பர் போட வேண்டாம். ப்ரொமோஷன் வழியின்னு கவலைப்படாதீங்க. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க, சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத விஷயத்த நீங்கள் பேசாதீங்க, தேவையற்ற ஆர்குமெண்ட் வேண்டாம். கொஞ்சம் அமைதியாகவே இந்த மாதம் இருங்க. ஏன்னா ஆறாம் அதிபதி புதன் எட்டில், ஆறாம் இடம் நோய், எட்டாம் இடம் ஆப்ரேஷன். அதனால் ஆறாம் இடம் கடன் வாங்குவது, எட்டாம் இடம் வட்டி கட்டுவது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, பின்னாடி பெரிய வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதோட டயத்துக்கு இந்த மாதம் சரியான சாப்பாடு இருக்காது. பெட் அனிமல்ஸ் வாங்குறதா இருந்தால் இந்த மாதம் வாங்க வேண்டாம், பொறுமையாக இருங்க, பின்னாடி வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்டைரக்டே எனிமீஸ் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள் இது எல்லாமே இருக்குது. காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. லிட்டிகேஷன் இருந்தாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, விரதம் எதுவும் வேண்டாம். இதெல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். குறிப்பாக கணவன் மனைவி நார்மலான தான் இருக்குது, மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. வெளிநாட்டு தொடர்புகள் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் பிரச்சனைகள். ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல பிரேக் ஆஃப் ஜேர்னி இருந்துகிட்ருக்கு. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. என்ன இந்த காலத்தில் அம்மா இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது இருந்தால் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுவீங்க, அவங்களுடைய கைட்னஸ் கிடைக்கும், அவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். எட்டில் இத்தனை கிரகம் இருக்கிற நல்லா போக்குவரத்து வெஹிக்கிள்ஸில் கவனமாக போங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாமல் இருந்தாலே இந்த மாதம் போகணும். உங்களுடைய 9ஆம் இடத்தில் சுக்கர பகவான். ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆன்மீகமான விஷயங்கள், தெய்வ அனுகூலங்கள், போத்தார் சைடு ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஃபிலாசபி நிறையா இருக்கும், தத்துவம் நிறையா பேசுவீங்க. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனில் சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். பாஸ்போர்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா லேட் ஆகும். பெர்மனெண்ட்டு ரெசிடென்ஸ் கேட்குறதுக்கு, பிஎன்ஆர் கேட்குறதுக்கு அல்லது இதிலெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஹையர் எஜுகேஷன் சின்ன பிரேக் ஏற்பட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஆன்மீகமான மத குருமார்களை மீட் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய 11ஆம் இடத்தில் கேது பகவான். உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம் இது எல்லாமே இந்த காலத்தில் இருக்குது. குறிப்பாக சொசைட்டியில் உங்களை சொன்னால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நீங்கள் யாருன்னு அந்த காலத்தில் தெரியும். உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இறுதியில் பூர்த்தியாகும். அப்பா இருந்தாருன்னா அப்பா எதிர்பாராத ஒரு பயணம் மேற்கொள்வார், அந்த பயணம் அப்பாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்களுடைய இடதுகால் இடது கையில் ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துங்க. குறிப்பாக பேக் போனோ, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள், அப்டமில் ப்ராப்ளம்லாம் பாருங்கள். ப்ரெஷர் இருந்தால் அதை மெயின்டைன் பண்ணுங்கள். சைக்கிளிங் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் இந்த மாதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். தெய்வ அனுகூலம் ரொம்ப முக்கியம். இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி அல்லது சித்தர்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதோட முருகனுடைய வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணும் பொழுது
நமக்கு ஒரு சில பலன்களும் கெடு பலன்களும் குறைந்த நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நன்றி, வணக்கம்.